சேவிக்க கூடிய ஸ்ரீரங்க விமானம் தகதகக்க கூடிய சுவரணமயமான பிரணவாக்கார விமானம் ஓங்குற பிரணவத்தினுடைய வடிவில் இருக்கும் விமானம் ஒன்பது கலசங்களோடே பரவாசுதேவனான எம்பெருமான் முன்னே எழுந்துருளி இருக்க அடியார்களுடைய மனத்தை கொள்ள கொள்ளக்கூடிய விமானம் இந்த விமானத்துக்குள் சயனித்துக் கொண்டிருக்கிறானே குடதிசை முடியவைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்த அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என்று ஆழ்வார் கேட்டா போலே தெற்கு நோக்கி முகத்த வைத்து தன்னுடைய திருவடிகளை கிழக்கே நீட்டி திருமுடியை மேற்கே வைத்து திருமுதுகை வடக்கு புறத்திலே காட்டி கொண்டு அதை காண்பவர்களுடைய குரலும் கண்ணும் தழுதழுத்து கண்ணீர் ஊற்றும்படிக்கு பெரிய பெருமாள் கிடக்கிறார் இன்று திருவரங்கத்திலே வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரிக்கு நடுவிலே கிடக்கும் எம்பெருமான் பெரிய பெருமாள் இங்கேயே தோன்றியவர் அல்லர் இவர் தோன்றிய இடம் வேறு வாழ்ந்த இடம் வேறு புறப்பட்ட இடம் எங்கோ வந்து சேர்ந்தவிடம் திருவரங்கம் இந்த கதை புரிய வேண்டுமென்னால் அயோத்தியோடே நம் திருவரங்க தெம்பெருமானுக்குண்டான நெருங்கிய தொடர்பை அடியார்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் இன்று ஸ்ரீரங்கத்திலே கிடந்து சேவை சாதிக்கும் பெரிய பெருமாள் இந்த உயர்ந்த பிரணவாகார விமானத்தோடே கூட என்றோ ஒரு நாள் இன்றல்ல நேற்றல்ல கிருதயுகத்திலே ஓர் நாள் திருப்பார்க்கடல் க்ஷீராப்த சாயியாய் அந்த உயர்ந்த பார்க்கடலிலிருந்து தோன்றினான் அங்கிருந்து பிரம்மா தான் எழுந்துரல பண்ணிக்கொண்டு போய் தம்முடைய சத்தியலோகத்திலே இருத்தி வெகுநாண்டுகளுக்கு திருவாராதனம் பண்ணிக்கொண்டு வந்தார் பிரம்மாவின் சத்தியலோகம் ஏழாவது லோகம் ஆனால் நாம் இருப்பதோ பூலோகம் அயோத்தி பட்டணம் இருப்பதும் பூலோகத்திலே இந்த அயோத்தி ஆண்டு வந்த முதல் மன்னன் இக்ஷ்வாகு மகாராஜா சக்கரவர்த்தி இதை முன்னமேயே உங்களிடத்தில் தெரிவித்திருந்தேன் அந்த இக்ஷ்வாகுவுக்கு இருந்த பெருமை அவனுக்கு இருந்த வீரம் அவனால் ஏழு லோகங்களை கடந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கே போய் நான்முகனை தரிசிக்க முடிந்தது அப்படி ஓரொரு முறையும் போய்விட்டு வரும்போது ஒரு தடவை இந்த விமானத்தை பிரணவாகார விமானத்தை அதற்குள் இருக்கும் நாராயணன்கிற பெரிய பெருமாளை தரிசிக்கும் பாக்யம் கிடைத்தது அவனுக்கு தோன்ச்சான் சரையூடி வந்துவிட்டாள் வசிட்டாச்சாரியர் கீழ்நோக்கி கொண்டு வந்தார் அந்த சரையூ எப்படி அயோத்திக்கு பெருமை சேர்க்கிறதோ அத போல் அயோத்தியை இன்னும் வீறு கொண்டடச் செய்ய செழிப்படையச் செய்ய மக்களிடத்திலே பக்தி பெருகுவதற்காக ஒரு தெய்வம் நமக்கு வேண்டும் அது இந்தயம்பெருமான் தான் என்று முடிவெடுத்த இக்ஷ்வாகு பிரம்மாவனுடைய கால்களை பிடித்து கொண்டு கதறினான் பிரம்மாவோ நண்பன் கேட்டதை தட்டமாட்டாமல் பிரணவாகார விமானத்தோடே உள்ளே இருக்கும் நாராயணன் ஜெகந்நாதன்கிற பெருமாளோடே தூக்கி இக்ஷ்வாக்கு மகாராஜாவுக்கு கொடுத்தார் விமானத்தோடு பெருமாளை பெற்ற இக்ஷ்வாக்கு அயோத்தி பட்டணத்துக்கு வந்து நடுவில் பெரிய கோயிலை கட்டி தனக்கே ஆராதிக்க கூடிய தெய்வமாக ஆராத்திய தெய்வமாக இந்த பெருமாளை எழுந்துள்ள பண்ணிவிட்டான் இக்ஷ்வாக்கு முதலில் பூஜித்தான் வரிசியாக ஓரோரு ராஜாவாக பூஜித்து கொண்டு வந்தார்கள் திலீபன் பூஜித்தான் அதற்கு முன்னே சகரன் பூஜித்தான் மாந்தாதா பூஜித்தான் ஆம்சுமான் பூஜித்தான் பகீரதன் பூஜித்தான் கட்வாங்கன் பூஜித்தான் அம்பரீஷன் பூஜித்தான் ககுஸ்தன் பூஜித்தான் இப்படி ஓரோரு மன்னராக பூஜித்து கடைசியாய் அஜமகாராஜன் அஜனுடைய பிள்ளை தசரதன் தசரதனுடைய பிள்ளை சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரன் இவர்கள் அனைவராலையும் பூஜிக்கப்பட்டு இந்த ஊரோட சௌக்கியமாக பெருமாள் வாழ்ந்து கொண்டு வந்தார் அந்த பெருமானுக்கு அரங்கத்தெம்பெருமான் திருவரங்கநாதன் ரங்கநாதன் அப்படிங்கிற ஏதும் அயோத்தியில் இருக்கும்போது கிடையாது இந்த பெருமாளுக்கு ரெண்டு பேர்கள் அப்போது இருந்தன நாராயணன் ஜெகநாதன் இந்த ரெண்டு தான் இந்த பெருமாளுக்கு பேர் இதை வால்மீகி ராமாயணத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மறுநாள் பொழுது விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் வசிஷ்டர் நாள் குறித்திருக்கிறார் அப்போது வசிஷ்டர் ராமனை பார்த்து உள்ளுக்குள்ளே போய் பெருமாளை நன்கு வேண்டிக்கொள் நன்னா பட்டாபிஷேகம் நடக்கணும்னு வேண்டிக்கோள் சீத்தையும் அழைச்சின்னு போ என்று வசிஷ்டர் சொன்னார் ராமன் சீதையை கொண்டு உள்ளே செல்லுகிறான் சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணமுபாகமது திறந்த விரிந்த கண் படைத்தவளான சீதையோடே கூட நாராயணனை தொழுவதற்காக உள்ளே சென்றான் உள்ளே சென்றவன் என்ன வேண்டின்றான்னு தெரியுமா நன்னா நடக்கணும் பட்டாபிஷேகம்னு வேண்டிக்கலே இன்னும் கூனி மேலே ஏறவே இல்லையே அவ பார்க்கவே இல்லையே கைகேசியனுடைய மனசு கலங்கவே இல்லையே அவ வரம் கேட்கவே இல்லையே நான் வந்த பயனே நடக்காது போல் இருக்கே உள்ளே இருக்கிற நாராயண பெருமாளே நீர் அனுகிரகம் பண்ணி தான் சீக்கிரம் கூனிய போய் கேட்க சொல்லணும் என்று பிரார்த்தித்து கொண்டான் அவன் பிரார்த்தனைக்கிணங்க நடந்தது பெருமாளும் காட்டு கேகினான் ஆனால் அந்த சமயத்துல நாராயணன் என்று வால்மீகி பேர் கொடுத்தார் இது முதல் முறை அப்புறம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒத்தொத்திற்காக விடை கொடுத்து அனுப்புகிறான் விபீஷணனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் அனைத்து காரியங்களையும் அவர்தானே முடிச்சு கொடுத்துருக்கார் என்ன நினைத்த இராமன் இந்த விமானம் பிரணவாகார விமானத்தோட உள்ளுக்குள்ள நாராயண பெருமாள் இருந்தாரோ இல்லையோ அந்த நாராயணனையே எடுத்து விபீஷணிடத்திலே கொடுத்து நீ உன்னுடைய இலங்கைக்கு அழைத்து போய் அங்கு வைத்து கொண்டு இந்த பெருமாளை பூஜிப்பாய் இதை விட என்கிட்ட சிறந்த பரிசு கிடையாது என்று சொல்லி ராமன் எடுத்து கொடுத்தான் லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹாம் குலதனமாக இருக்கக்கூடிய பெருமானை ஸ்ரீ ரங்கநாதன்தான் நமக்கு குலதனம் நமக்கு குல தெய்வத்தம் நமக்கு குரு அனைவரும் ரங்கநாதனாக இருக்கிறபடியால் அதை பெற்றுக்கொண்டு விபீஷணன் ஆகாயத்திலே விமான பறந்து போகிறான் ஆராதய ஜெகநாதம் இக்ஷுவா குகுல தெய்வத்தம் இக்ஷுவா குகுலத்துக்கு தெய்வமான இந்த ஜெகநாத பெருமானை ஹே விபீஷணா நீ ஆராதனம் பண்ணி கொண்டிரு என்று சொல்லி அனுப்பினான் அப்போதும் அந்த பெருமாளுக்கு நடந்துருந்த உற்சவங்களிலே மிக முக்கியமான உற்சவம் பங்குனி பெருநாள் பங்குனி திருவிழா அதைத்தான் பிரம்மா கொண்டாடி கொண்டு வந்தார் சத்தியலோகத்திலையும் பங்குனி உத்தர உற்சவம் நடந்திருக்கு அயோத்தியிலேயும் பங்குனி உத்தர உற்சவம் நடந்துட்டு விபீஷணன் ஆகாயத்தில் தூக்கின்னு போகிறச்சே லங்கைக்கு போவதற்கு முன்பாகவே பங்குனி உத்தர நாள் வந்துவிட்டது அங்கே போகிறத்துக்கு நேரம் இல்லை கீழே பார்த்தா வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனும் சோலை குயிலினம் கூவும் சோலை மயில்கள் ஆளுகின்றன குயில்கள் கூவுகின்றன வண்டினங்கள் ரீங்கரிக்கின்றன சோல கவிந்து கிடக்கக்கூடிய வடதிருக்காவிரிக்கும் தெந்திருக்காவிரிக்கும் இடைப்பட்டிருக்கிற ரொம்ப அற்புதமான நதியில் இருக்கிற புலினம் உயர்ந்த மணல் திட்டு ஆகாயத்தில் இருந்த பெருமாளுக்கு கீழிருக்கிற மழல் திட்டுப்பட்டது இந்த இடம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கே இங்கே இறங்கி நாம் வாழலாம் போர்க்கே நினச்சின்றார் விபீஷணன் உள்ளத்திலே புகுந்து சொன்னார் விபீஷணனுக்கு மாதம் ஓடின்ருக்கு போய் உற்சவம் நடத்துகிற அளவுக்கு நாளில்லே சரி இறங்கி பத்து நாள் உற்சவத்தை பண்ணிட்டு புறப்பட்டு போவோம் என்னு கீழே இறங்கினான் சேஷ பீட்டத்தில் பெருமானை இருத்தினான் ஒன்பது நாட்கள் உற்சவங்கள் நடைபெற்றன திருநாள் தீர்த்தவாரி முடிஞ்சது சரி புறப்பட்டு லங்கைக்கு அழைத்து போவோம் என்று பெரிய பெருமாள் இடத்திலே வேண்ட பெருமாள் மறுத்தார் நாம் இனி இங்கேயே இருந்து கொண்டிருக்கலாம் அதே சமயத்தில் விபீஷனுடைய கால்களை கட்டி கொண்டு சோழ தேசத்து முதல் மன்னவனான தர்மவர்மா அவன்தான் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறான் ஏ விபீஷணா இவ்வெம்பெருமான் இங்கேயே இருக்கட்டும் விட்டு விடுன்னு கேட்க விபீஷணன் மறுத்து பேசவில்லை என் சொத்து என்னோடவா கேட்கல நாமும் இங்கேயே இருக்கிறோமேனு என்று மன்றாடினான் அப்புறம்தான் பெரிய பெருமாள் ஏற்றுக்கொண்டார் நாம் ஏற்கனவே நாராயணன் ஜெகநாதன்கிற பெயரோட இருந்தோம் எப்ப திருவரங்கத்தை அடைந்து விட்டோமோ இனி நமக்கு ரங்கநாதன் என்கிற பெயர் இருக்கும் உமக்கொரு ஒரு வரம் கொடுக்கிறோம் நீ இருக்கும் லங்கையை தான் நாம் சயனித்துக் கொண்டிருப்போம் எல்லா திபதேசங்களிலும் கிழக்கே திருமுக மண்டலம் வடக்கே திருமுக மண்டலம்னு சொல்லுவார்கள் ஆனா திருவரங்கத்தை தெற்கே திருமுக மண்டலம் காரணம் விபீஷணனுக்கு அனுகிரகிப்பதற்காக மண்ணுடைய விபீஷணர்க்காய் மதுள் இலங்கை இலங்கையை நோக்கி வ மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வாருடைய போஷணன் விபீஷணனுக்காகத்தான் தெற்கு நோக்கி சயனித்து கொண்டிருக்கிறான் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடி வைத்தார் இப்போ புரியறதா என்ன தொடர்புன்னு எங்கேயோ பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட பெருமான் அயோத்தி பட்டணத்துக்கு வந்து திரேதாயுகத்தில் சுமார் முப்பத்தஞ்சு தலைமுறைகள் ராமனளவுக்கு இருந்து ஆராதனத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விபீஷணன் மூலமாக லங்கைக்கு செல்ல வேண்டியவர் செல்லாமல் வழியிலேயே இடவாய்ப்பை பார்த்து திருவரங்கத்திலே இறங்கி கிடந்தான் இன்றும் கிடக்கிறான் என்றும் கிடப்பான் மல மஹீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணிமகரிக்காரோச்சிகி நீராஜிதாங்கிரிசரோருகா விபோஸ்வேன ஸ்ரீரங்க தாமணி மைதிலி ரமணவபுஷா ஆராதனானி ஆராதனானிஅதிலங்கிதான் ஸ்ரீ பராசரபட்டர் தெரிவிக்கிறார் மனுகுல மகீபால மனுகுலத்திலே பிறந்தவனான அனைத்து ராஜாக்களாலே தொழப்பட்ட எம்பெருமான் என்று சாமானியர்களான நம்மாலும் தொழப்பட்டு திருவரங்கநாதனாக கிடக்கிறான் ஆக அயோத்தி பட்டணத்திலே தொடங்கினோம் சரையுவிலே தொடங்கினோம் அயோத்தியிலேருந்து புறப்பட்ட பெருமான் திருவரங்கத்துக்கு வந்து இன்றும் கிடக்கிறான் அங்கு சரையு இங்கு காவேரி அங்கு அயோத்தியா இங்கே ஸ்ரீரங்கம் அங்கு அயோத்தியா வாசிகள் இங்கு திருவரங்கத்து வாசிகள் அங்கே பெரிய பெருமாள் நாராயணன் ஜெகநாதனாக இங்கு ரங்கநாதன் பெரிய பெருமாளாக அன்றும் ராமன் இன்றும் ராமன் ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம் இங்கு இருக்கும் திருவரங்கன் உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு திருநாமம் மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம் அன்று ராமன் நடந்தான் கஜகதியாய் சிம்மகதியாய் கதியாய் ஓரோரு கதியும் ராமன் நடந்தான் இன்று இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் ஸ்ரீரங்கம்னாலே புறப்பாடுதான் அழகு முதல்லே எழுந்து அதாவது தன் சன்னிதானத்திலேருந்து வெளியில் வரச்சேன் சிங்கத்தை போல நடக்கிறார் புலி போல நடக்கிறார் ஆன போல நடக்கிறார் ஏறு நடை நடக்கிறார் சர்ப்பத்தை போல நடக்கிறார் இந்த நடையெல்லாம் ராமன் நடந்த நடை நம்பெருமாலிடத்தை கற்றுக்கொண்டு ராமன் நடந்தது ராமனுடைய நடை எல்லா பாரத தேசம் முழுக்க நடந்தது ராமனின் பாதைங்கிறது சாமானியமானதல்ல அவன் ஆசையது ஹிமாச்சலம் சென்றான் ஆனால் ஒரு அயோத்தியை மட்டும்தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சேவிக்கும் போது போல ராமன் சேர்ந்த சிற்றகூடம் அவன் சென்ன சித்தாசிரமம் அவன் போன மிதிலாபுரி அவன் இருந்த அகஸ்தியாசிரமம் அவன் இருந்த பஞ்சவடி வாழ்ந்திருந்த கிஷ்கிந்தை அவன் சென்ற லங்கை அவன் கிடந்த திருப்புல்லாணி இதெல்லாத்தையும் பார்த்தா எவ்வளவு இருக்கும்னு தோணுமே அவசியம் பார்க்க வேணும் ராமனுடைய பாதையிலே நடந்தோம் என்னாலே அது எத்தனையோ சிறப்பை கொடுக்கும் ரெண்டு விதம் வழி நடந்த பாதையும் சொல்லலாம் அவன் வாழ்ந்து காட்டின பாதையும் சொல்லலாம் ராமனே அரங்கன் அரங்கனே ராமன் என்கிற முக்கியமான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு தற்போது பதினெட்டாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமான ஸ்லோகம் பிரவிற்த்திஞ்ச நிவிற்த்திஞ்ச காரியா காரியே பயாபயே பந்தம் யா வேத்தி புத்திஹி சாபார்த்த சாத்விகி சா புத்திஹி ஏ பார்த்த அர்ஜுனா சாத்திகி புத்தி அந்த புத்தியை சாத்திகமான புத்தி சொல்லுகிறார்கள் எதை பிரவருத்திச்ச நிவர்த்திஞ்ச எந்த புத்தி மோக்ஷத்துக்குரிய நிவர்த்தி மார்க்கத்தையும் இவ்வுலக இன்பத்துக்குரிய பிரவருத்தி மார்க்கத்தையும் இரண்டையும் அறிகிறதோ காரிய காரியே இது தகுந்தது இது அகாரியம் உண்மையாக புரிந்து பயா பயே எதைக்கண்டு பயப்பட வேண்டும் எதை கண்டு பயப்படக்கூடாது சாஸ்திரத்தை மீறினோம்னா பயப்படணும் சாஸ்திரத்தை மீறலேன்னா பயப்பட தேவையில்லை என்று உண்மையாக புரிந்து கொள்ளுகிறதோ பந்தம் மோக்ஷம் சர் சம்சாரத்திலே தலைப்பட்டு கிடந்துட்டோம்னால் பந்தம் அதற்குண்டான காரணங்கள் எவை சம்சார தலைகளில் இருந்து விலகி மேலே போயிட்டோம்னால் மோக்ஷம் அது திரும்பி வராத இடம் கர்மங்கள் தொலைந்த இடம் அதற்குரிய காரணங்கள் எவை இப்படி பிரவிருத்தி நிவிருத்திகளையும் அதாவது அவ்வுலகத்து செல்லும் மார்க்கத்தையும் இவ்வுலகத்திலே நன்மைக்கு மார்க்கத்தையும் காரியா காரியே அதுக்கு தகுந்து செய்ய வேண்டியதையும் விட்டுவிட வேண்டியதையும் பயா பயே எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறதையும் பந்தம் மோக்ஷம் எது தலைப்படுத்தும் பந்தம் சம்சாரம் எது இங்கிருந்து விடுதலை கொடுத்து சென்றடைய கூடிய மோக்ஷம் இவற்றை பற்றின உண்மை இவற்றை தவறாக புரிந்து கொண்டு விண்டாமல் இவற்றை உண்மையாக காட்டி கொடுக்கக்கூடிய புத்தி எதுவோ யாவேத்தி புத்தி இவற்றினுடைய உண்மை நிலையை எந்த புத்தி தெரிந்து கொள்ளுகிறதோ சா அந்த புத்தியானது பார்த்த அர்ஜுனனே சாத்திகி இதைத்தான் சாத்திகமான புத்தி என்று நான் சொல்லுகிறேன் அப்போ ஒரு புத்தி அறிவை கொடுக்கிறது பற்றத்தகுந்தது எது தள்ளத்தகுந்தது எதுன்னு உண்மையாக உரைக்கிறது சம்சாரம் எது மோட்சம் எதுன்னு சரியாக காட்டி கொடுக்கிறது எந்த விஷயத்தை கண்டு பயப்பட வேண்டும் எதை கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இவ்வுலக வாழ்க்கைக்கு வழியேது அவ்வுலக வாழ்க்கைக்கு வழியேது என்பதையும் சரியாக சொல்லிக் கொடுக்கறது இப்படிப்பட்ட உண்மை அறிவை ஏற்படுத்தக்கூடிய புத்தி ஏதோ அதைத்தான் சாத்திகமான புத்தின்னு சொல்லுகிறேன் என்று ரொம்ப சுலபமாக கண்ணன் எடுத்து காட்டியிருக்கார் இதில் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் மேலும் சில உள்ளன அது என்னங்கிறதே அடுத்த திவ்வதேசத்திலே நாம் சந்திக்கும்போது தெரிவிக்கிறேன் இப்போதைக்கு ராமனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிற்போம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபோமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே நாதாய ரகுநாதாய ரகுநாதாயநாதாய பதையே நம அயோத்திமானஹரம் வாழி 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 சரயு என்றும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிலைத்திருந்து புண்ணியத்தை கொடுக்கட்டும்னு வேண்டி இந்த திவ்வதேசத்திலிருந்து விடைபெறுவோம் E